உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமார்க் 143 கேமர்ஸ். ஹாய் செலுடேஸ். இந்த வீடியோ என்னடா பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் கில்டுலேருந்து நம்ம பசங்க வந்திருந்தாங்க, ஓகேவா? அவங்கள தான் நம்ம வச்சு செஞ்சுருந்தோம். அதாவது எப்படி சொல்கிறது, இந்திக்கார பசங்களா தமிழ்கார பசங்களான்னு பார்க்குற மேட்ச் தான் இது. உண்மையுமே தரமாக அவங்கள வச்சு நாங்கள் செஞ்சுருந்தோம், ஓகேவா? ஆனால் நான் தான் அதில் ஒரு கில்லு கூட அடிக்கலாம். பாஸ் கில்டு அடிக்கிற பெருமை எனக்கு வரல, ஆனால் என் டீம்மேட்டுக்கு வந்தது, ஓகேவா? அந்த வீடியோ இதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அது இந்த வீடியோவில் இருக்க செலுடி, ஓகேவா? அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்ப்பீங்க. வேறு அம்மாக்க ஃபேமிலி எனக்கு எப்பயே தெரியும். ஓகே, நம்ம சேனல் புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச ஒரு ஷேரு மறக்காமல் அந்த கீழே இருக்கிற சிவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனு, அதை தட்டி விட்டு அந்த பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ், வியூஸ், லைவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் செல்லுக்குட்டி, ஓகேவா? ஓகே, எல்லாத்தையும் லூ டெஸ்ட்டு. இங்கே ஒரு பக்கனைக்கு பக்கம் வந்தால் இங்கே ஒரு பயபுல என்னான்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக தானாக ஒன்று கிடைக்குது. சரி, அதை என்ன ஒரு கேவலமான இந்த மேட்ச், என்னோடய கேவலமான கேம் பிளே பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன சொல்கிறது, கன்னே கிடைக்கல, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு எப்படி சொல்கிறது, பாஸ்கெட் வேறு வந்துருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, கடுப்பாயிடுச்சு. ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, எந்த லூட்டும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, டென்ஷன் ஆச்சு. ஓகே, இங்கே தான் நம்ம பாஸ் கில்டு பசங்க வருவாங்க. என்னடா ஸ்டார்டிங்லேயே வா. ஆமாம் ஆமாங்க, ஓகே. க்ளோவெல்லாம் பார்த்தீங்களா, தரமான க்ளோவில், அதுக்குள்ளே நம்ம டீம் மேட்டில் ஒரு டவுன். ஓ மை காட், ப்ரோ நீ ரிவ்யூ பண்ணு ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பயபுலுங்க கொரோனாவை இது பண்ணாலும் திரும்ப போட்டுன்னு வந்து உயிரை வாங்குறானுங்க. என்ன பண்ணுறேன், எக்கா எக்கா இங்கே வா, எக்கா அங்கே தான் இருக்கிறானுங்க, அங்கே போய் உட்காந்து ஹீல் பண்ணுற பற்றியா அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு அடி அடிச்சுப்போம். ஐயோ ஐயோ, தலை அடி பாஸ் கில்டுன்றதை நிறுவினா. ஓகே, பாஸ் கில்டு வந்து நம்ம டெத்து ஆன்டர் ப்ரோ, அடி ப்ரோ, எல்லோரும் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. பயபுலுங்க என்ன ஸ்பீடு, நம்ம டீம் என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே சொல்ல முடியல, அவ்வளோ ஸ்பீடாக வந்து. நீ பாஸ்கிட்டா இருந்தால் நான் தமிழ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க தள்ளியே தட்டி படுக்க போட்டாங்க. அப்புறம் என்னடா அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே சொல்லுடி, ஓகே நமக்கு இன்னும் 7th வந்து நமக்கு இது கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம், ஓகேவா? இதே தான் எங்கள் ஸ்குவாட், இதே தான். ஆனால் ஒரு பிளேயர் மட்டும் இல்லை மாறுவாங்க, எங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாடு இதுதான், ஓகேவா? இந்த டீம் கூட தான் நம்ம புஷ் பண்ண போகிறோம். இன்னுமே ஹாப்பியாக தான் இருக்கும், ஏன்னா என்னோடய இத்தனை வாட்டி 2 times நான் சொன்னேன், 2 times நான் போகல. அது ஏன் போகலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து டீம் இல்லை, கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறதுக்கான கரெக்டான கிராண்ட் மாஸ்டர் டீம் இல்லை. இப்போ எனக்கு கிராண்ட் மாஸ்டர் டீம் கரெக்டாக கிடச்சிட்டாங்க, ஓகே. அவங்களாம் கிராண்ட் மாஸ்டர் அடித்த பேர் தான், அதனால தான் அவங்க கூட இப்போ நம்ம புஷ் பண்ண போகிறோம். அங்கே பார்த்தா நம்ம பசங்க ஒரு அண்டர் போல் வர டவுன் ஆகிட்டார், ஐயோ யோ அப்படி நினச்சி காப்பாற்றலான்னு ஒரு 2 எடுத்து வச்சேன். பாய்பூலே சல்லு சல்லுன்னு கீழே இப்போ நேம் மட்டும் பாருங்களா, டீம்மேட்டே முடிச்சு அதே தான் முடிஞ்சு போயிடுச்சு. சரி, எதுக்கு அங்கே போய்க்கினேன், நான் வேறு ஒரு கிலோ தான் அடிச்சுக்கிறேன், எனக்கு வேறு ஸோ சேடு, பாஸ் கில்டியும் டக்குன்னு அடிச்சிட்டோம், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. சரி ஓகே, பார்த்துக்கலாம், நம்ம தானே ஏதாவது ஒரு ஓசி கிளாச்சு நம்ம கிடைக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாருங்கள், ஓகேவா? நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சீசன் உங்களுக்காக நான் கிராண்ட் மாஸ்டர் அடித்தே ஆவேன், ஓகேவா? கண்டிப்பாக வந்து உங்களோட வெல் விஷஸ் எப்பயுமே தேவை. போன வாட்டி எனக்கு அவ்வளோ அதிக பேர் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிங்க கிராண்ட் மாஸ்டர் போட்டு, கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி நான் அடிப்பேன். அதுக்கு தான் வந்து நான் இப்போ எங்கள் வீட்டு மேலேயே வந்து ஒரு டென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன், முக்கியமான ஃபோன் என்னென்னா, இப்போ லைவில் கூட என்னால் நல்லா ப்ளே பண்ண முடியல, ஏன்னா ஃபோன் அவ்வளோ லேக் ஆகுது. ஏன்னா ஒரு ஃபோன் எவ்வளோ தான் தாங்கும் அப்படின்னு சொன்னால், என்னோடய ரியல் உண்மையான நண்பன் சொன்னாலே என்னோடய ஃபோனை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இல்லையா, இந்த சேனலுக்காக என் ஃபோன் அவ்வளோ கஷ்டப்பட்டது, அந்த ஃபோனை நான் மறக்கவே மாட்டேன். இந்த அதில் தான் நான் பேசிகிட்டு கூட இருக்கேன், ஏன்னா எந்த யாருமே ஒரு ஃபோன் அப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. நான் அப்படி யூஸ் பண்ணேன், நான் கூட தூங்குவேன், ஆனால் என் ஃபோன் கொஞ்ச நேரம் கூட தூங்காது, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மஞ்சள் கலரில் சுட்டாக காமிக்கலை, ஆனால் நான் வந்து என்ன பண்ண, டேமேஜ் இன்குபிலேட்டர் வந்து ஒயிட் கலரில் வச்சேன், அது வரைக்கும் இரிட்டேட்டு கட்டுப்பாயிடுச்சு. அடி அங்கே பாருங்களேன், பைத்தியார மாரி ஆடுங்கன்னா. ஓகே, அந்த மொக்கையான கேம் பிளே நம்ம பார்த்தீங்கன்னா, ஓகேவா? கிராண்ட் மாஸ்டருக்கு இப்போ ஃபோனும் வாங்கிட்டேன், மேலே அந்த டென்ட் கட்டை ஸ்குவாடும் கிடச்சிச்சு. இப்போதைக்கு எனக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு, கண்டிப்பாக அந்த சீசன் நான் போய் ஆனேன். இன்னொரு விஷயம், ஏன்டா நீ போகிற அப்படின்னு கேட்டதுக்கு முக்கியமான விஷயம், என்னோட நம்மளோட சேனல் வெளியே தெரியணும், நம்ம சேனல்லேருந்து ஒரு ஆள் கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காங்கன்னு தெரியணும், ஓகேவா? அதுக்காக தான் நான் இந்த எஃபோர்ட் போட்டு போகிறேன். உண்மையுமே உங்களோட விஷஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும், உங்களோட விஷஸ்லாம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன், ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட சப்போர்ட் தந்துகிட்டே இருங்க, நான் கண்டிப்பாக எல்லா சீசனும் போட்டேன். இப்போ என்ன பார்க்குறேன், இந்த சீசன் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நான் போயே தீருவேன்,
இருக்கா. ஏன்னா என்னோட நம்மளோட சேனல் எல்லாருக்கும் தெரியணும் அந்த ஃபஸ்ட்டு காரணத்துக்காகவே. ஓகேவா, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி தெரியல, நம்ம சப்போர்ட் பண்ணுற நிலமையில நம்ம போனால் எல்லோரும் எல்லா பெரிய பெரிய தமிழ் கம்யூனிட்டி எல்லா யூடியூபரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணால், நம்ம எதாவது ஃப்ரீ ஃபயரில் எதாவது ஒன்று சாதிக்கணும், அதுதான் வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுவேன். அன்றைக்கி நைட்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோக்கில் போய் ப்ரோ எதில் இருக்க, எதில் வந்துட்டீங்களா ப்ரோ, உன்னால் முடியும் ப்ரோ. சப்போஸ் எனக்கு நீங்கள் எங்கள் ஃப்ரீ ஃபயரில் தான் உங்களுக்கு எனக்கு மைனஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வெக்ஸ் ஆனாலும் ஓகேவா, நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்க ப்ரோ உன்னால் முடியும் ப்ரோ, ஒரு மேட்ச் மைனஸ் ஆனால் ப்ரோ 10 மேட்ச் ஏற்றலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட மோட்டிவேட்டாக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். அந்த மோட்டிவேட்டாலையும் நான் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் போவேன். ஓகேவா, எனக்குன்னு ஒரு ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் கிடச்சிட்டாங்க, அவங்கள வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவங்க கூடயே நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஸ்குவாட் கூட போய் நம்ம புஷ் பண்ண போகிறோம். அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்க நமக்கு தெரியாது, நம்ம எப்படி ப்ளே பண்ணுவோம் தெரியாது. நம்ம ஒரு முக்கியமான கேம் ப்ளே தான் கொடுப்போம் ஓகே, ஆனால் ஒழுங்காக விளாடுவோம் அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு டீம் சப்போர்ட் தந்து ஒழுங்காக விளாடுவேன்னு நம்பிக்கை இருக்குது. அதிலே கண்டிப்பாக நான் கிராண்ட் மாஸ்டர் அடிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரீச் பண்ண போகிறேன். போன வாட்டி 11:00 10:30 நான் பிளாட்டினம் 4 போனேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனேன். டியோவில் தான் புஷ் பண்ணேன், என் தம்பி கூட அவனும் எனக்கு கரெக்டாக புஷ் பண்ணான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தால் என்னோடய அந்த எய்மே போயிடுச்சு. என்னடா அவர் கேட்டேன், நான் வந்து வேறு ஐடியில் தான் விளாட்ணும் போன வாட்டி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறப்ப, ஏன்னா என்னோடய ஐடி வந்து இதாக இருந்தது, ப்ராப்ளத்தில் இருந்துன்னு சொல்லிட்டு அந்த ஐடியில் புஷ் பண்ணேன். டக்குன்னு நடுமத்தியில் ஒரு பிரச்சனையாகி அந்த ஐடி அவங்க ஓனரே எடுத்துக்கிற மாரி அதுமாரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து எதுவும் பேச முடியல, எதுவுமே சொல்ல முடில, அப்படியே மனசு உடஞ்சி. ஏன்னா 11:00 to 12:00 வரைக்கும் முடிச்சு கஷ்டப்பட்டு விளையாடிட்டே இருந்தேன். டக்குன்னு அதுமாரி நடக்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா சொல்கிறது விடுங்க ஓகே, ஆனால் இந்த வாட்டி என் ஐடி என்னோடய ஐடி எனக்காக இருக்குது, அதில் நான் இந்த வாட்டி புஷ் பண்ணுவேன். ஒருவேளை என் ஐடி விட்ட சாபமானு நான் தெரில. ஏன்னா நீங்கள் ஐடியில் தான் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் நமக்கு எதாவது வச்சு ஆப்பு கிப்பு வச்சுருக்காரான்னு தெரில. ஓகே பரவாயில்ல, இங்கே ஒரு தரமான ஓபி பாருங்கள். ஓபைசா இப்போலாம் எனக்கும் ட்ராக் இது வருது, எப்படி சொல்றது, ஸ்கோப் போட்டு ட்ராக் இப்போ நானும் நல்லாவே கற்றுக்கினேன். ஏன்னா வந்து இப்போ ஃபுல் மேப் தான் ஆடுறேன் நான். இப்போ நீங்களே பார்த்துப்பேன், நிறைய பேர் கிளாஸ் ஸ்குவாட் கூப்பிடுங்க, என்னால் வேலை அப்புறம் நான் ஃபுல் மேப் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த ஸ்குவாட் கூட விளையாடி ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் நான் வந்து அப்போ ஒழுங்காக அவங்க கூட பேக்கப் பண்ணி கரெக்டாக ஆட முடியும். ஓகேவா, இந்த வீடியோ அவ்வளோதான் செலவுட்டி. ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட மோட்டிவேட்டை எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. உங்களோட நினைப்பு நான் போவா வேணாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையில் தான் நான் மோட்டிவேட் ஆகி கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணுவேன் செலுக்கிட்டி. ஓகே இந்த வீடியோவில் தான் ஒரு நல்ல ரேங்க் மேட்ச்னு சொல்லலாம். அவங்க டீம் கூட நான் முக்கால்வாசி மேட்ச்சு 90% அவங்க கூட போயாக அடித்தேன், 20% தான் நாங்கள் வேணுமே விளாடுவோம். ஓகே அவ்வளோதான் செலுக்கிட்டி, நீங்கள் லைவில் பார்ப்போம். ஓகே வேறு லெவல் போயிருக்கேன். பாய் பாய், லவ் யூ செலுக்கிட்டி.